ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்டி. உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் சைட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோவெலாம் பார்த்து நீங்கள் அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக ஃபீல் பண்ண போகிறீங்க. சரி வாங்க, வள வளான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அதேமாதிரியே இந்த வீடியோலேருந்தும் நெருப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, போன தடவை நெருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோவே கிடையாதுன்னு பார்த்தோம். இந்த தடவை நெருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட லைட்டர் மொதல் கண்டுபிடிச்சாங்களா இல்லை தீக்குச்சியை மொதல் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு என்ன தப்புதில் சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேய் அது வத்தி குச்சி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் அது கிடையாது, ஏன்னா லைட்டர் தான் முதல் கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 1823 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வத்தி குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா 1826 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் கண்டுபிடிச்சது லைட்டர் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட லைட்டர் அல்லது வத்தி குச்சி அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்மோக்கிங் ஹேபிட் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இது. இது ஒரு ஃபேக்ட் தான். ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலே போதுமா, லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த ஹேபிட் வரவே வரதான். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயம் வந்தாலும் சரி, நீங்கள் 21 வந்து மேலே பண்ணீங்கன்னா அது உங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக வருமா? வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த ஃபேக்டை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பிடிக்கும்? அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் சொல்லுவீங்க, ஏன்னா அம்மாவை பிடிக்காதவங்க இங்கே யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தமாரி அம்மாவுக்காக நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா மதர்ஸ் டேவை, ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் தான், ஜிங் ஜாங். ஓகேவா, இவர் பேர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேவை பேன் பண்ணி வச்சுருக்காரு. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், உட்டா கம்பி கட்டுறதையும் பேன் பண்ணி போடுவாங்க போல். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்டை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் எழுதுறாங்க பார்த்தியா, இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவங்க எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை கண்டுபிடிச்சது வேறு யாரும் கிடையாது, இவர் தான். இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபிசல். ஓகேங்களா, இவர் பேர் சொன்னதுமே நீங்கள் டக்கு டக்குன்னு அவரை போய் அட்டி அட்டின்னு அடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. சரி வாங்க அடுத்த ஃபேக்டை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்க? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணாமல் கூட இருப்பீங்க. பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா நானே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்கறது, அதுக்கடுத்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்தியா, அது பிளட் குரூப் காரங்கிறது. ஓகேங்களா, இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா உங்கள் பிளட் மூலயமா பல லட்சம் உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த ஃபேக்டை போய் பார்க்கலாம். வாவ், இதை கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலந்தி கட்டக்கூடிய கூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பசி எடுத்தாலோ அல்லது வேறு இடத்துக்கு போகிறோன்னு இருந்தாலோ அந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அதேமாரி பல விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, நம்பவே முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ரொம்ப பசி எடுத்தால் தன்னுடைய உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு மாதிரி பல விலங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. என்ன வேணால் வாங்கலாம், ஆனால் டைமை மட்டும் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அந்தமாரி டைம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டைமை நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இல்லாமல் இந்த மணல்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா அந்த மணலை வச்சுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டைமை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்தமாரி நம்ம பார்க்க மறந்த ஒரு விஷயந்தான் இது. என்னன்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி அதில் கூட டைம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்தமாரி ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. எண்ணெய், தண்ணியில் இருக்க எண்ணெயை வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுதான் அது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் மூலயமாவும் வந்து பார்த்தீங்கன்னா டைமை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் தெரியாது. ஸோ இதான் அது. ஓகேங்களா, பார்த்துக்குங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டைமர். வாவ், நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கான ஃபேக்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க பிடிச்சவங்கிட்ட பேசும்போது தன்னோட முடியை வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்களாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் கூட முடியை விளையாடிக்கினே உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளாம். ஓகேங்களா? வாவ், சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம். வாவ், இந்த ஃபேக்ட்டை பார்த்து நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கார்னர் இருக்கும், ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னர் இருக்கும், மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்னர், நாலுக்கு நாலு, அஞ்சுக்கு அஞ்சு, அந்தமாரி சொல்லிட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னரே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வாவ், என்ன மாதிரி ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலாக யோசிச்சிருக்காங்க. இதை பார்த்தனுமே நானே ஆச்சரியப்பட்டேன். இதேமாரி எங்கள் மேக்ஸ் வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பருக்கும் விளக்கம் கொடுத்து ஜாலியாக சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நானும் சென்டம் அடிச்சிருப்பேன். ஆனால் அவர் வந்து என்னென்னமோ நடிச்சிட்டு போயிட்டார், ஒன்றும் புரியல. கரெக்டாக இதுமாரி உங்கள் வாத்தியார் யாராவது இருந்திருக்காங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சரி வாங்க அடுத்த ஃபேக்ட்டை போய் பார்க்கலாம். யுஎஸ்ஏவோட ஃப்ளாகை டிசைன் பண்ணது ஒரு 17 வயசு பையனா. என்னது, 17 வயசு பையன்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வயசாகி அவர் இறந்துட்டார். ஓகேங்களா? அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஜி இஃப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக வந்து இதை வந்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நேஷனல் ஃப்ளாகாகவே மாற்றிட்டாங்களாம். ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டிசைன் பண்ணது யாருன்னு தெரியுமா? யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணது ஒரு முஸ்லீம் உமனா. ஓகேங்களா? நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவை குறிக்குதான், க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமை குறிக்குதான், நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்கான அடையாளத்தை குறிக்குதான். ஓகேங்களா? நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி நம்மளும் ரொம்பவே ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்தமாரி மேலும் வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஃபேக்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டுருங்க. பாய்.